கனியிட ஏறிய சுளையும் முற்றல் கலையிட ஏறிய சாரும் பனி மலர் ஏறிய காய்ச்சும் பாயிட ஏறிய சுவையும் நனி பசு பாலும் தென்னை நல்கிய குளிரில நீரும் இனி எனையென்பேன் எனினும் தமிழை என் கண்டீர் கூடியிருக்கும் அவையோர் அனைவருக்கும் என் முதல் வணக்கம் அந்த காலத்தில் வழிபடும் முறையை வைத்து மதம் என்று பிரித்தனர் பேசும் மொழியை வைத்து இனம் என்று பிரித்தனர் செய்யும் தொழிலை வைத்து ஜாதி என்று பிரித்தனர் அப்படி பார்த்தால் இங்கு கூடியிருக்கும் நாம் அனைவரும் ஒரே ஜாதி ஆம் புகைப்பட கலைஞர்கள் ஜாதி என் அருமை ஜாதி சொந்தங்களே உங்கள் முன் பேசுவதில் பெருமை அடைகிறேன் புதைத்து விடாதீர்கள் புகைப்பட தொழிலை என்று நான் என் தந்தையின் வாயிலாக அறிந்து கொண்ட விஷயங்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன் நான் பல மேடைகள் கண்டாலும் தொழில் பற்றி அதுவும் நம் தொழிலை பற்றி முதன்முறையாக பேசுகிறேன் தவறியிருந்தால் மன்னிப்பீர்கள் என்ற நம்பிக்கை எனக்கு உள்ளது தூரிகையால் சித்திரம் வரைந்து பார்த்தான் உளியால் செதுக்கி சிலையை வடித்தான் மெழுகை உருக்கி பொம்மையாக செய்தான் தன்னையே படமெடுத்து காகிதத்தில் அடைத்தான் உயிரில்லாது பார்க்கும் உருவங்கள் உணர்வில் கலந்து கதைகள் சொல்லிடுமே இளமை பருவங்கள் இரு விழிகளில் இறுதி நாட்களிலும் இன்பத்தை தந்திடுமே குறிஞ்சி பூப்பதை தினமும் கண்டேன் வாடாத முல்லை பூக்களையும் கண்டேன் என்னவென்று சொல்வது இந்த அதிசயத்தை என்னையே என்னோடு பேசிட வைக்கிறதே காற்றாய் வருகின்ற நினைவுகளெல்லாம் கண்கள் முன்னால் இன்று காண்கிறேன் மனித கண்டுபிடிப்பு காலத்தை வென்றது மனமும் அதிலே வாழ்ந்து வருகிறது முன்னமே இதனை கண்டுபிடித்திருந்தால் வரலாறு இன்னும் இனிமை தந்திருக்குமே ஒரு புகைப்படம் ஆயிரம் வார்த்தைகளுக்கு சமம் ஒரு சந்ததியினரின் வாழ்க்கை முறையை அடுத்து வரும் தலைமுறையினர் அறிந்து கொள்ளார் புகைப்படங்கள் உதவுகின்றன புகைப்படம் என்பது வெறும் ரசனையோடு மட்டும் நின்று விடாமல் அது ஒரு வரலாற்று சிறப்பாகவும் பதிவு செய்யப்பட வேண்டும் புகைப்படங்கள் வராத காலத்தில் இருந்த பல வரலாற்று சிறப்புக்கள் நமக்கு தெரியாமலேயே போய்விட்டது வீரபாண்டிய கட்டபொம்மன் வீர சிவாஜி போன்ற மன்னர்களை நடிகர் திலகம் சிவாஜி மூலம்தான் தெரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது நம் முன்னோர்கள் எத்தனை பேரை நமக்கு தெரியும் புகைப்படத்தின் மூலம்தான் நாம் நம் மரபு வழியே தெரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது சுதந்திரத்திற்கு போராடிய காந்தியடிகள் நேதாஜி வவுசி போன்ற எண்ணற்ற தலைவர்களை அறிஞர்களை கலைஞர்களை நாம் நேரில் பார்த்தது கிடையாது ஆனால் அவர்களையெல்லாம் நம் கண் முன்னாலும் நமக்கு பின்னால் வரும் பல சந்ததியினருக்கும் தெரியப்படுத்துவதும் இந்த புகைப்படமே வாழ்க்கையில் நடந்த நிகழ்வுகளை திரும்ப நினைத்து அந்த நினைவுகளை நமக்குள் மட்டும்தான் அசை போட முடியும் ஆனால் இந்த புகைப்படம் மற்றும் காணொளி வாயிலாக கடந்த காலத்திற்கே நம்மை கொண்டு செல்லும் இப்படி நம் தொழிலின் பெருமையை சொல்லிக்கொண்டே இருக்கலாம் உண்மையிலேயே இந்த தொழில் செய்யும் நீங்கள் அனைவரும் பெரும் வாக்கியம் பெற்றவர்கள் ஏனென்று தெரியுமா நாம் அனைவரும் பெரும்பாலும் சந்தோஷமான மனநிலையுள்ள சூழலில் தான் தொழில் செய்கிறோம் நாம் யாரையும் அளவைப்பதில்லை கொஞ்சம் சிரிங்க என்று சிரிக்கத்தான் வைக்கிறோம் எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் ஏன் நம் நாட்டின் பிரதமராக இருந்தால் கூட கொஞ்சம் நகர்ந்து வாருங்கள் என்றால் வருவார் இது நம் தொழிலுக்குள்ள பெருமை நகைச்சுவைக்கு சொல்வார்கள் யார் பேச்சையும் கேட்காத பொண்ணு கூட ஃபோட்டோகிராஃபர் சொன்னால் கேட்குது என்று கருப்பு துணியை போர்த்தி கொண்டு ஃபோட்டோ எடுத்த காலத்திலிருந்து நாம் வந்துள்ளோம் ஆனால் நம் தொழில் அன்று இருந்த நிலையில் இன்று இருக்கிறதா போட்டோ எடுக்க கூட்டிட்டு போகவோரால் பெட்டியை தூக்கவோரால் என சகல மரியாதையுடன் நடத்தினார்கள் கேமராவை பார்த்தாலே ஏதோ கடவுளை பார்த்தது போல் ஆனந்தப்பட்டார்கள் கேட்ட பணம் கிடைத்தது சிம்முள்ள காலத்தில் நம் தொழில் நல்ல வளர்ச்சி பெற்றது திறமையானவர்கள் மட்டுமே கேமராவை கையாள முடியும் வாய்ப்புகள் அதிகம் இருந்தன தொழிலுக்கும் மரியாதை இருந்தது காலத்தின் வேகம் விஞ்ஞான வளர்ச்சி நம்மை இன்று எங்கோ கொண்டு சென்று விட்டது இன்றைய சூழலில் நம் தொழிலின் நிலை எப்படி உள்ளது என்று சிந்தித்து பாருங்கள் முதல் நாள் மாலை மண்டபத்திற்குள் செல்வோம் சாப்பிட நேரம் இருக்காது தண்ணீர் குடிக்க நேரம் இருக்காது இயற்கை உபாதையை கழிக்க கூட போக முடியாது இரவு வெகுநேரம் கண்விழித்து மீண்டும் மதிகாலையில் எழுந்து வருவோர் போவோரிடமெல்லாம் பேச்சு வாங்கி சில குடிமகன்களையும் சமாளித்து மதியம் மண்டபம் காலி பண்ணும் போதுதான் வெளியே வருவோம் தொடர்ச்சியாக நிகழ்ச்சி என்றால் ஓய்வே கிடையாது இவ்வளவு கஷ்டப்பட்டு உழைத்து நீங்கள் என்ன முன்னேற்றத்தை கண்டீர்கள் நம் தொழில் நன்றாக சம்பாதிக்கக்கூடிய தொழில் ஆனால் நம்மிடம் ஒற்றுமை இல்லாத காரணத்தினால் தொழிலை புதைக்குழியில் தள்ளி கொண்டிருக்கிறோம் மாதம் எட்டாயிரம் சம்பளத்திற்கு அலுவலகத்தில் வேலை செய்பவர்க்கு கூட திருமணத்திற்கு பெண் கிடைத்து விடுகிறது ஆனால் மாதம் ஐம்பதாயிரம் சம்பாதிக்கும் போட்டோகிராஃபருக்கு பெண் சீக்கிரம் கிடைத்து விடுகிறதா காரணம் என்ன ஒரு சிலரின் தவறான பழக்க வழக்கங்களும் நடத்திகளுமே குளத்தை கெடுக்க வந்த கோடாரி காம்பு போல நம் தொழிலை கெடுத்து கொண்டிருக்கின்றனர் பிற தொழில் செய்பவரை பகுதி நேரமாக நம் தொழிலுக்கு அனுமதிப்பது இதனால் நம் தொழிலுக்கு மரியாதை இல்லாமலேயே போய்விட்டது நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் நாம் இன்று நிகழ்ச்சிக்கு சென்றால் ஏதாவது பணம் கிடைத்தால் சரி என்று நினைத்து அடிமட்ட உழைக்கு செல்லும் கலைஞர்களே நீங்கள் சம்பாதிப்பது அன்று ஒரு நாளைக்கு மட்டும்தான் ஆனால் செய்வது உங்கள் கேமரா மட்டுமல்ல உங்கள் தேகமும் தான் நின்று நின்று இடுப்பு வழி முதுகு வலி முழங்கால் வழி கண்பார்வை கோளாறு இரத்த அழுத்தம் ஒழுங்காக சாப்பிடாததால் குடல் புண் வயிற்றுக்கோளாறு என அனைத்து நோய்களையும் நாம் வாங்கி கொண்டிருக்கிறோம் இதுதான் நாம் சேர்த்து கொண்டிருக்கும் சொத்து எத்தனை வயது வரை இப்படி ஓடி ஆடி வேலை செய்வீர்கள் இயலாத வயதில் என்ன செய்வீர்கள் இப்பொழுது உள்ள தொழில்நுட்பத்தில் நாம் மாத மாதம் மாற வேண்டியுள்ளது இன்று ஒரு கேமரா புதுசு வந்தால் பத்தே நாளில் அடுத்த மாடல் என அனைத்தும் கணக்கில் நாம் சம்பாதிப்பதை அடுத்தடுத்து தொழிலில் தான் முதலீடு செய்ய வேண்டியுள்ளது விலைவாசி உயர்வு ஒருபுறம் நம்மை நெருக்க நம் தொழிலின் விலையை இன்னும் குறைத்து கொண்டே போனால் நம் தொழில் புதைக்கப்படுவது உறுதி எஸ்டிடி என்று ஒரு தொழில் இருந்தது நினைவிருக்கிறதா அந்த வரிசையில் நம் ஸ்டுடியோ தொழிலை கொண்டு வந்து விடாதீர்கள் நிறைய ஓவியர்கள் காணாமலேயே போய்விட்டனர் பல லட்சம் செலவு செய்து திருமணம் நடத்துகிறார்கள் ஆடம்பரமான மண்டபம் கண்ணை பறிக்கும் மின் விளக்குகள் குதிரை நடனம் ஜெண்டை மேளம் அறுசுவை விருந்து என வான வேடிக்கை என காசை செலவழிக்கின்றனர் இவை அந்த அனைத்தும் நேரத்துக்கு தான் ஆனால் இந்த ஆடம்பரத்தையும் நடக்கும் நிகழ்வையும் காலம் காலமாக நினைவில் வைத்திருக்கும் போட்டோ வீடியோவிற்கு காசை குறைப்பார்கள் காரணம் நம்மவர்கள்தான் நிகழ்ச்சிக்கு வாய்ப்பு வேண்டும் என்பதற்காக வாடிக்கையாளரிடம் விலையை குறைப்பதனால் யாருக்கு லாபம் அது நம் தலையில் நாமே மண்ணளி போடுவது போல் எந்த டீ கடையிலாவது அங்கு பத்து ரூபாய்க்கு டீ என்றால் இங்கு வா நான் ஏழு ரூபாய்க்கு தருகிறேன் என்று சொல்வார்களா அரிசி மல்லிகை பால் பெட்ரோல் என்று குறைந்த விலையில் வாங்க முடியுமா சிந்தியுங்கள் கார்பரேட் கம்பெனி ஒரு பக்கம் நம் தொழிலை நசுக்கி வருகிறது அதிக கார்பரேட் கம்பெனிகள் உருவாகிவிட்டால் முதலாளியாக இருக்கும் நிறைய பேர் அவர்களிடம் தொழிலாளி சூழல் ஏற்படும் நாம் வாழ்வா சாவா என்ற நிலையிலுள்ளோம் நம் தொழில் விலைவாசி வரி உயர்வு மோசமான சில வாடிக்கையாளர்கள் செல்போன் கார்பரேட் கம்பெனி என்று பல்வேறு புதை மண்ணில் நம் தொழில் புதைந்து கொண்டிருக்கிறது ஒற்றுமை நீங்கினால் அனைவருக்கும் தாழ்வு என்ற வாக்குப்படி நம் அனைவரும் ஒற்றுமையாக இருந்து ஒரே மாதிரியான விலை நிர்ணயம் செய்து சிறந்த தரத்துடன் வேலையை செய்து கொடுத்தால் மட்டுமே நம் தொழிலை நாம் காப்பாற்ற முடியும் தொழில் முறை இல்லாத நண்பர்களிடம் தொழில் ரகசியங்களை பகிர்ந்து கொள்ளாதீர்கள் புது புது விஷயங்களை கற்றுக்கொண்டே இருங்கள் காலத்திற்கு தகுந்தாற்போல் மாறிக்கொண்டே இருக்க வேண்டும் தனிநபர் ஒழுக்கம் மிக முக்கியம் வாடிக்கையாளர்கள் நம்மை மதிக்கும் அளவிற்கு நாம் நடந்து கொண்ட வேண்டும் உடல் நலனில் அக்கறை கொள்ளுங்கள் சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும் செய்யும் தொழிலே தெய்வம் திறமைதான் அதில் செல்வம் என்பது போல நம் தொழிலை எவ்வளவு நம்பிக்கையுடனும் நேர்மையுடனும் செய்கிறோமோ அந்த அளவிற்கு நம்மை உயர்த்தும் நம் தொழிலை யாருக்காகவும் விட்டு கொடுக்காதீர்கள் நன்றாக சம்பாதியுங்கள் சேமிக்கும் பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் நாம் காப்பாற்ற வேண்டியது நம் தொழிலை மட்டுமல்ல இந்த சமுதாயத்தையும் மனித நேயத்தையும் நமக்கு பின்வரும் சந்ததியினரையும் தான் எந்திரத்தனமான இந்த உலகில் அன்பு பாசம் பந்தம் சொந்தம் என்றால் என்னவென்று கேட்டுவிட்டு இவ்வளவு வேகமாய் எங்கே ஓடிக்கொண்டிருக்கிறோம் எதை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம் யாருக்காக ஓடிக்கொண்டிருக்கிறோம் எல்லோரும் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் நாமும் ஓடிக்கொண்டிருக்கிறோம் மண்ணில் பிறந்து விட்டோம் வாழ்ந்தே ஆக வேண்டும் என்ற எண்ணத்தில் நமது வாழ்க்கையே பணம் பணம் என்ற ஒற்றை இலக்கை நோக்கியே ஓடிக்கொண்டிருக்கிறது இயற்கை வளங்களை அழிக்க ஆரம்பித்து வைத்ததே பணம் அன்று மனித வாழ்க்கைக்கு அத்தியாவசிய தேவை உணவு உடை உடைவிடம் ஆனால் இன்று ஆடம்பரம் அனைத்தும் அவசியமாகிவிட்டது மக்களிடம் ஒரு தவறான எண்ணம் உருவாகி உள்ளது பணம் இருந்தால் எதையும் வாங்கிவிடலாம் என்று மன அமைதி உடல் ஆரோக்கியம் இயற்கை வளங்கள் இதையெல்லாம் பணத்தால் வாங்க முடியாது நிலத்தில் உழுதால்தான் உணவு கிடைக்கும் மழை பெய்தால்தான் தண்ணீர் கிடைக்கும் கல்வி வேலை பணம் வீடு நகை போன்ற சொத்துக்களை கொடுத்துவிட்டால் எப்படியாவது தம் பிள்ளைகள் பிழைத்து விடுவார்கள் என்று நினைக்கும் பெற்றோரே உங்களுக்கு தெரியுமா இன்று குடிநீரை பாட்டிலும் நாளை மூச்சு காற்றை சிலிண்டரிலும் சுமந்து திரியும் கேவலமான சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று கடந்த ஐம்பது கால விஞ்ஞான புரட்சி மனிதனை இயந்திரமாக்கியதான் மிச்சம் மனிதாபிமானம் அன்பு இவற்றையெல்லாம் விற்றுவிட்டு பணம் சம்பாதிக்க கற்றுக் பணத்தால்தான் பணத்தால் பஞ்ச பூதங்களையும் கெடுத்து அழித்து விஷமாக்கிவிட்டோம் வாகனங்களுக்கான எரிபொருள் தீர்ந்து விடும் என்று உலகமெங்கும் புலம்பும் மனிதர்களே மனிதர்களுக்கான எரிபொருள் தூய காற்றும் நீரும் தீர்ந்து விடப் போகிறதே உணர்ந்தீர்களா மரங்களை எல்லாம் அழைத்து விட்டால் காற்று எப்படி கிடைக்கும் மலை எப்படி வரும் மனிதனையே வெட்டத் தயங்காத கரங்கள் மரத்தை மட்டும் விட்டு வைக்குமா டிவி கடிமை என்றால் ஆண்களின் பாதிப்பேர் போதை கடிமை அரசே நடத்த வேண்டிய கல்வியும் மருத்துவமும் தனியாரிடம் தடை செய்ய வேண்டிய மதுவோ அரசிடம் இரண்டாயிரம் கோடி இலக்கு என்கிறார்கள் என்னவென்று கேட்டால் சாராய விற்பனையிலாம் மனித நலத்தையும் திறமையையும் ஆரோக்கியத்தையும் கெடுத்து கொண்டிருக்கும் இந்த மதுவினால் தாலியை இழந்து தகப்பனை இழந்து நிற்பவர்கள் அதிகம் இன்றைய கல்வி முறையோ வாழ்க்கைக்கு பயன்படக்கூடிய வகையில் இல்லை தனிமனித ஒழுக்கம் சார்ந்த எந்த பாடமாவது கற்றுக் கொடுக்கிறார்களா ஆசிரியர் கண்டித்தாலே பெற்றோர்கள் காவல் நிலையம் செல்கிறார்கள் இப்படி இருந்தால் இந்த பிள்ளை எப்படி உருப்படும் கல்வி முறை சரியாக இருந்திருந்தால் நாட்டில் அன்பு சகோதரத்துவம் பெருகிருக்க வேண்டும் ஆனால் இன்று கொலை கொள்ளை கற்பழிப்பு பொறுமையின்மை தன்னம்பிக்கை இல்லாமை அமைதியின்மை போன்றவை நிலவுகின்றன இதற்கெல்லாம் காரணம் என்ன யார் எப்படி போனா என்ன நான் நல்லா இருக்க வேண்டும் என்ற சுயநலம் நல்லா இருப்பது என்றால் என்னவென்று பாதி பேருக்கு தெரியவில்லை மன மகிழ்ச்சி என்பது தான் என்று எல்லோரும் உடல் ஆரோக்கியம் மன நிம்மதியே உண்மையான செல்வம் யாருக்கு படுத்தவுடன் உறக்கம் வருகிறதோ அவரே உண்மையான செல்வந்தர் எத்தனை கோடி பணம் வைத்திருந்தாலும் மன நிறைவு கிடைக்கிறதா அதில் ஒரு பத்து ரூபாயை எடுத்து அடுத்தவர்களுக்கு உதவி செய்து பாருங்கள் மனம் எவ்வளவு நிறைவு பெறும் என்று பணத்தை வைத்து ஒருபொழுதும் மன நிறைவு பெற முடியாது தொண்டு செய்தால் மட்டுமே ஒருவன் மன நிறைவடைய முடியும் பணத்தால் நாம் உண்டாக்கியிருக்கும் எல்லா சந்தோஷங்களும் வெறும் தான் நாம் நடித்து கொண்டிருக்கும் இந்த நாடகத்தில் திரை எப்பொழுது வேண்டுமானாலும் இறக்கப்படலாம் எனவே நாம் நம் குடும்பத்தையும் நம்மை சார்ந்தவர்களிடமும் நம்மை சுற்றி உள்ளவர்களையும் அன்பு செலுத்தி உலகையே சொந்தமாக்கிக் கொள்வோம் இதைத்தான் திருவள்ளுவர் அன்பிலார் எல்லாம் தமக்குரிய அன்புடையார் என்பும் உரியர்க்கு பிறருக்கு என்று கூறினார் நல்லாவின் பால் முழுதும் கன்று கில்லை நறும்பூவின் மனம் முழுதும் சோலைக்கில்லை நெல்லாகும் கதிர் முழுதும் நிலத்துக்கில்லை நிறைகின்ற நீர் முழுதும் குளத்துக்கில்லை பல்லாரும் கனி முழுதும் மரத்துக்கில்லை பன்னரம்பு இசை முழுதும் யாழுக்கில்லை எல்லாமே குலைக்க காணுகின்றேன் என் வாழ்வும் பிறர் குலைக்க வேண்டும் 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 என்று சுப மாணிக்கனாரின் பாடல் வரிகளுடன் எனக்கு இந்த அரிய வாய்ப்பினை வழங்கிய சேலம் மாவட்ட புகைப்பட கலைஞர்கள் சங்க நிர்வாகிகளுக்கு எனது மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்